Determine if f defined by f of x is equal to x square sine of 1 by x when x is not equal to 0 and 0 when x is equal to 0. X is equal to 0 அப்படினு சொல்லும்போது இந்த ஃபங்ஷனோட வேல்யூ வந்து 0. அதாவது x 0 வரும்போது y யும் 0 தான். அங்க வந்து x 0 இல்லனா ஒண்ணு x நெகட்டிவா இருக்கும் இல்லனா பாசிட்டிவா இருக்கும். அப்ப நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் f of x ஓட வேல்யூ வந்து இதுதான். அதாவது நம்ம இப்போ இந்த மைனஸ் நம்பர் எடுத்தோம்னா நம்ம இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இது ஒரு ரியல் நம்பராக இருக்கும், ஒரு மெய் மதிப்பாக இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஒய் கிடைக்கும். அப்போ நிச்சயமாக எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃபைன்ட் ஆன் ஆர். ஓகேயா? இப்போ நான் ரெண்டாக பிரித்து சொல்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை தனியாக பாரு, இந்த ஃபங்க்ஷனை தனியாக பாரு. இப்போ எக்ஸ்பயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கட்டாயமாக இஸ் கண்டினியூஸ், ஆமாவா இல்லையா? இது வந்து கண்டினியூவஸ், இது வந்து கண்டினியூவஸ் ஆன் ஆர். ஸோ கேபிட்டல் ஆரில் கட்டாயமாக இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ். எதை வச்சு சொல்கிறீங்க? இது ஒரு பேராபோலா தானே, அப்போ தொடர்ச்சியாக அது போய்கிட்டே இருக்கும், பிரேக் இல்லாமல் போகும். ஸோ இது வந்து கண்டினியூவஸ் ஆன் ஆர்னு நமக்கு தெரியும். இப்போ சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும். சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றியும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸுங்கிறது எதில் கண்டினியூவஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ திஸ் இஸ் கண்டினியூவஸ், திஸ் இஸ் கண்டினியூவஸ் இன் த இன்டர்வல்ஸ், இந்த இன்டர்வல்ஸ் என்னென்ன, இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஸோ சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கண்டினியூவஸ் இந்த இன்டர்வல்ஸ்ன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ அந்த ப்ராடக்ட் அப்போ ரெண்டையும் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணும்பொழுது கரெக்டாக, ஸோ நவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்கொயர் இன் டூ சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு பேசும்போது இங்கே நம்ம ஜீரோவை சேர்க்கலை, இங்கே நம்ம ஜீரோவும் சேர்ந்துருக்கு. இது ரெண்டும் சேரும் பொழுது இந்த ஃபங்க்ஷன் வந்து கட்டாயமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இது வந்து கண்டினியூவஸ், கட்டாயமாக கண்டினியூவஸ், கண்டினியூவஸ் ஆன் ஆர் மைனஸ் சிங்கிள் டென் ஜீரோ. கரெக்டாக ரெண்டு ஃபங்க்ஷனை சேர்த்து சொல்லும்போது நிச்சயமாக நம்ம வந்து ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் வச்சு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து கண்டினியூவஸ் ஆன் ஆர் மைனஸ் சிங்கிள் டென் ஜீரோங்கிறது தெல்ல தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னு கேட்டால், ஜீரோங்கிற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸாக இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? ஸோ செக்கிங் த கண்டினியூட்டி, இல்லை செக்கிங் த கண்டினியூட்டி அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஜீரோங்கிற இடத்துல கண்டினியூஸாக இல்லையா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது பார்க்குறதுக்கு முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்ட் ஆகியிருக்கு, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டோமே. ஏன்னா எஃப் ஆஃப் ஜீரோ வந்து எவ்வளோ, எஃப் ஆஃப் ஜீரோ எக்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ. ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ இஸ் டிஃபைன்டு. ஸோ நமக்கு ஒரு வழியாக இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன தான் பேசணும், லிமிட் தான் பேசணும், சரியா? சரி, சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸுங்கிறது கட்டாயமாக மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் இடையில இருக்கும். கரெக்டாக இது எப்போ அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் எக்ஸ் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டாக ஃபார் ஆல் நாட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து உண்மைன்னு தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தானே, ஸோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது பாசிட்டிவ். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த இன்இக்வாலிட்டி ஃபுல்லாக எக்ஸ் ஸ்கொயரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் தட் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக இது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம சாண்ட்விச் சேரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இந்த நடுவில் இருக்கிற நம்ம ஃபங்க்ஷனோட லிமிட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ நவ் ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ
sin of above x square into sin of 1 by x that is less than or equal to limit x tends to 0 x square. நமக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பாலினாமியல் இது ஒரு பாலினாமியல் ஸோ டைரெக்டாக நீங்கள் லிமிட் கண்டுபிடிச்சு இது ஜீரோ ஆகும். ஸோ ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டு சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அண்ட் தட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அந்த லிமிட் வந்து ஜீரோவோட பெருசாக இருக்குது சின்னதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் பை சாண்ட்விஷ் தியரம் by sandwich theorem limit as x tends to 0 in the x square into sin of 1 by x என்ன வாயிரும் 0 ஆகும் மாதிரி ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் f of 0 வும் 0 இருக்கும். அப்போ this is equal to f of 0. அப்போ இதுதான definition for continuity. Therefore f of x is continuous. f of x and continuous அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டாக ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூவஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் ஆன் ஆர் மைனஸ் இங்கிலிட்டன் ஜீரோ இப்போ ஜீரோலையும் கண்டினியூவஸ் தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் ஆன் ஆர். புரியுதா? ஓகே பை.